அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்குனி மாதம் 17ஆம் தேதி 31/3/2022 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். காலை 11:11:05 வரை. பின்பு வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 to 11:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 to 3:00 வரைக்கும். இன்றைய யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரமும் மக நட்சத்திரமும். இன்று ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அமைப்பாற்றல் என்னென்றால் இன்றைக்கி அமாவாசை ஆரம்பமாகிறது. இன்று முதல் நாளை காலை வரைக்கும் அமாவாசை இருக்கிறது. நமது நேயர்களுக்கு தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவல் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய போட்டோ எந்த திசையில் வைக்கணும், நம்முடைய வீட்டில் கடவுளுடைய போட்டோக்கள் எந்த திசையில் வைக்கணும். இது நிறைய இடத்துல மக்கள் இடத்துல குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சில அன்பர்கள்லாம் வந்து நம்முடைய இறந்தவங்களுடைய முன்னோருடைய போட்டோவை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூமில் வைப்பாங்க. ஸோ முன்னோருடைய போட்டோ வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து சாமி ரூமில் கொண்டு போய் வைப்பது அவ்வளோ சிறப்புத்தன்மை கொடுக்காது. அப்போ ஒரு சித்தர்கள் ஒரு மகான்கள் வாழ்ந்திருக்கான அவங்களுடைய போட்டோ வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய போட்டோவும் சாமி அறையில் வைப்பது அவ்வளவோ மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்காது. சரி, அப்போ எந்த திசையில் தான் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இறந்தவர்களுடைய போட்டோ, சித்தர்களுடைய போட்டோ, முன்னோருடைய போட்டோ இது எல்லாமே தெற்கு பக்கம் பார்த்த மாரியும் மேற்கு பக்கம் பார்த்த மாரியும் வைக்கணும். அதாவது என்ன சொல்லணும்னா கிழக்கு சுவரிலையும் வடக்கு சுவரிலையும் அந்த முன்னோருடைய போட்டோவும் அந்த சித்தர்களுடைய போட்டோவும் இறந்தவருடைய போட்டோவும் இதெல்லாம் நம்ம அந்த திசையில் வச்சுக்கிறது அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது. அதே போல் கடவுள்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க தெற்கு சுவரிலையும் மேற்கு சுவரிலையும் வச்சு அவங்க பார்க்கக்கூடிய பார்வை கிழக்கு பக்கம் பார்த்த மாரியும் வடக்கு பக்கம் பார்த்த மாரி வச்சுக்கிறது அது அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது. இப்போ இந்தமாரி விஷயங்களை தான் இந்த போட்டோக்கள் வைப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் சரியான முறையில் கையாண்டுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற தெய்வத்தினுடைய கடாட்சம் அது அப்படியே இருக்கும். இதை மாற்றி வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற தெய்வத்தினுடைய கடாட்சம் வலுவாக இருக்காது. வீட்டுக்குள்ளே காந்த சக்தி பவரும் ஒரு பலமான ஒரு அமைப்பாற்றில் ஏற்படுத்தி கொடுக்காது. அதனால் வந்து இதுக்கு முன்னாடி மாற்றி வச்சுருந்தாலும் இதை கேட்டதுக்கப்புறம் மாற்றி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷராசி அன்பர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எதையும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டியது அப்படின்றது இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது. அதிக அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இன்றைக்கி இருக்கிறது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும் அப்படின்றதை இன்றைக்கி ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். பயணத்தின் மூலமாக தேவையில்லாத திடீர் வெறிய செலவுகள், நீங்கள் போட்ட பட்ஜெட் நடக்கக்கூடிய பட்ஜெட் வேறு மாரி தான் அமைத்து கொடுக்கும் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். அதேமாரி மல்லிகைக்கடை வச்சுருக்கிறவங்களும் ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்களும் ஹோட்டல் கடை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பெருசாக ஆதாயங்கள் கொடுக்காது. அது கொஞ்சம் குழப்பத்தையும் பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனை தான் இருக்கும். குறிப்பாக சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாட்டில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் முருகரை வழிபாடு செய்வதும் அதுவும் சும்மா இல்லை செவ்வரளிப்பூ மாலை போட்டு வழிபாடு செய்வது சிறந்த மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கை உற்சாகத்தை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி காத்து கொண்டு இருக்கிறது. பொருளாதார உயர்வும் மேன்மை கொடுக்கும். உங்களுடைய புகழ் 4 பேர் பாராட்டுற அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலை அடைக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கோபம் மட்டும் வரும். நேற்றிருந்த கோபத்தோடு இன்றைக்கி கொஞ்சம் குறையும். ஆனால் மற்றபடி பெரிய பாதிப்பு தொந்தரவு வராது. உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் புதிய யுக்திகளை கையாளும் போது நம்மளால் முடியுமா நம்மளால் முடியாதா பொருளாதாரத்தில் நம்ம எப்படி மேன்மை அடையணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்றத மனதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிஷபராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தூர பயணம் வேண்டாம், அது மன கஷ்டத்தை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர். இன்றைக்கி நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்வது சிறந்த மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மன உளைச்சலோடு தான் தொடங்கக்கூடிய அமைப்பாட்டில், அது புலம்பல் ரொம்ப அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், அது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் சொன்ன டைமுக்கு நீங்கள் போய் எதையுமே அட்டன் பண்ண முடியாது. மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்குது. புதிய நட்புகள் மூலமாக பல பிரச்சனைகள் தொந்தரவெல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இன்றைக்கி நல்லது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வதும், பெருமாளுக்கு 2 நெய்தீபம் போட்டுட்டு வரதும் உங்களுடைய நினைச்ச காரியம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 2.5 படாத பட துன்பங்களும் கஷ்டத்தையும் துயரத்தையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ இனி வரும் காலகட்டங்களுக்கு அந்த துன்பத்திலேருந்து மீண்டு வெளிவரக்கூடிய அமைப்பாற்றல் வழிபாதைகளும் தெளிவான ஒரு அமைப்பாற்றல் இன்றைக்கி காத்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பண வருவாய் அப்படின்ற விஷயங்கள் திருப்தி அடையும், பழைய கடன் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கும். புதுசாக யார்கிட்ட ஒன்று உதவி கேட்க போனால் இன்றைக்கி போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்களும் ஆன்மீக சிந்தனைகளும் நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மன உளைச்சலிருந்து, மனக்கவலையிலிருந்து மீண்டு வெளிவருவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நிறமும், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பொருளாதார உயர்வுக்கு என்னென்ன வகையில் நம்ம அன்னதானம் கொடுப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இன்றைக்கி சக்கரப்பொங்கல் செஞ்சு 4 அன்னதானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக காத்து கொண்டு இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் தொடங்க போக இருக்கிறது. அந்த சந்திராஷ்டமம் தொடங்குச்சு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த நாளில் அதிக அலைச்சலை கொடுக்கும், அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயங்கள் கொடுக்காது. சின்ன சின்ன ரத்த காயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது, ஆனால் யார்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்ற எண்ணங்கள் சிந்தனைகள் உண்டு, ஆனால் அதுக்கான வழிபாதையில் நீங்கள் தெளிவாக கிடைக்காது. அதேமாரி இன்றைக்கி வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு பல போராட்டங்களை கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்து கொண்டு நீங்கள் எந்த ஒரு செயல்பாடு இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்துரும். இந்த அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நிறமும், அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9 இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் வழிபாடு செய்வது அல்லது காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய முனியப்பனை வழிபாடு செய்வதும் இன்றைக்கி சிறப்பான ஒரு முன்னேற்ற வளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்பாடு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கண்ணும் கருத்துமாக இருந்து இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வலுவை சேர்க்கக்கூடிய அமைப்பாட்டில் உருவாக்கி கொடுக்கிறது. அதே நேரத்தில் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும், மற்றபடி பெரிய பாதிப்பு தொந்தரவு ஏற்படுத்தி கொடுக்காது. அதே நேரத்தில் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும், சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு மத்தியமான வருமானத்தை கொடுக்கும். பிஸ்னஸ் மேக்னட், 2 தொழில் 3 தொழில் செஞ்சு இன்னைக்கு பண தேவைகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு பூர்த்தி ஆகாது, அதனால ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிறங்கள், அதிர்ஷ்டமான எண்கள் 4. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் குரு பகவானை வழிபாடு செய்வது சிறந்த மேன்மை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீ எந்த ஒரு செயல்பாடில் இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்கிறது. அதே போல் புதிய முயற்சியில் அனைத்தும் மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயமும் நல்ல செய்திகளும் நல்ல தகவல்களும் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய இருக்கின்றது. அதே போல் படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல புகழை அடையக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கிறது. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அனைத்தும் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல வளர்ச்சி இருக்குது. நல்ல லாபத்தையும் பண
பண சேமிப்புகளும், இத்தனை நாட்களாக பணம் சேமிக்க முடியலன்னு வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு இன்னைக்கு பண சேமிப்புகள் மனதிற்கு நிறைவும் நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையிருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 8 நம்பர். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறந்த மேன்மை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மனதிற்கு ஒரு பூஸ்டப்பாக இருந்து நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கிறது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மனக்கலையில் வேதனைகள்லாம் இருக்கும், அதிலெல்லாம் மீண்டு வெளியே வந்து சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளுணர்வு சக்திகள் உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பாற்றலும் ஆன்மீக எண்ணங்களும் சிந்தனைகளும் கடவுள் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகளும் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய அமைப்பாற்றல் இருக்குது. சினிமா துறையில் இருப்பவர்களும், விளையாட்டு துறையில் இருப்பவர்களும், அரசியல் இருப்பவர்களும், சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைய இருக்கின்றது. எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு சாதகமான அமைப்பாற்றல் இருக்கனால இன்னைக்கு எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக உண்டு. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்றத வந்து எடுக்கும்போது சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 3 நம்பரும். இன்னைக்கு நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்வதும், முன்னோர்கள் வழிபாடு செய்வதும், சித்தர்களை வழிபாடு செய்வதும் இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை முன்னேற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்பாடுகளும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய நாளாக இன்னைக்கு அமையிருக்கிறது. உங்களுடைய முன் கோபத்தினால தேவையில்லாத விளைவுகளும் சந்திப்பீர்கள். கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய நாவடக்கத்தின் மூலமாக எல்லாத்துக்கும் ஒரு கவலையும் வேதனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனத்தில் செல்லும் போதும் வரும்பொழுதும் இன்னைக்கு சற்று கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. செய்யாத தப்பு செஞ்சன்னு சொல்லி, சொல்லாத விஷயத்தை சொன்னன்னு சொல்லி உங்கள் மேலே வீண் பழி விழுறதுக்கான சாத்தியக்கூறல் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுத்த வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பரும். இன்னைக்கு நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வது சிறந்த மேன்மைகளை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் தான் கொடுக்கும். ஒரு 12:00 வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. 12:00 பிறகு நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ட்டு வாதாடி அதில் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். மன அழுத்தத்திலிருந்து தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உண்டு. வாகனத்தில் செல்லும் போதும் வரும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு போராட்டத்தை சந்திக்கும். அதனால் இன்னைக்கு பண விஷயத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அது ஒரு மன உளைச்சலையும் மனக்கவலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி விடும் அப்படின்றத ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறமும், அதிர்ஷ்டமான எண்கள் 6 நம்பர். இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷ சனீஸ்வர பகவான், அதாவது வந்து இன்னைக்கு சனி பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. குறிப்பாக சனி பகவானுக்கு அபிஷேகம் அதோட இடத்துல செய்கிறாங்கன்னா பாருங்கள், அல்லது பால் அபிஷேகம் செஞ்சால் கூட இன்னைக்கு பார்க்கறது நல்ல ஒரு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரமாதமான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியிலிருந்து சந்திரன் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். அந்த சந்திரன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நகரக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். என்றைக்குமே கும்பத்தில் இருக்கிற சந்திரன் நகரும் பொழுது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போவார் அப்படின்றது இருக்கிறது. அப்போ குழப்பத்துக்கு தெளிவும், பண வருவாய் திருப்தியும், குடும்ப ஒற்றுமையும், பலங்களும், தொழில் அபிவிருத்திகளும், வேலை செய்கிற இடத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமாக அமைப்பாற்றலும், உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தும், உங்களுடைய எந்த அளவுக்கு திறமை இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தியும் பாராட்டியும் மேன்மைப்படுத்தியும் பேசக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த நாளில் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நம்பர். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்றது சிவனை வழிபாடு செய்வதும் சிறந்த மேன்மைகளும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் பெரிய செலவுகளும் திடீர் குழப்பங்கள்லாம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்குது. அதிக இன்வெஸ்ட்மெண்ட், முகம் தெரியாத நபர்கள்ட்ட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. யாருக்கிட்டையும் உங்களோட ரகசியங்களை சொல்லாதீங்க. அதவே வாங்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தொந்தரவுலாம்
சந்திக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாக்கிவிடும் அப்படின்றது இருக்குது. படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதையும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டியது ஒரு பக்கம், எதையும் எழுதி பார்த்து கொள்வது ரொம்ப நன்மையும் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது நம்பர். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பெருமாளை வழிபாடு செய்வது சிறந்த மேன்மையும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை உங்களுடன் சந்திக்கின்றேன். முகந்தன் முரளி. எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன்.